இருக்கீங்க. இன்னைக்கு சமையல் வரத்துல நாம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது பஃப் பேஸ்ட்ரி ஷீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதுல நாம வீட்லயே ஏற்கனவே பண்ணியிருந்த ஹோம்மேட் ஜாம் வச்சு எப்படி ஒரு அருமையான டேஸ்டியான டிசர்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பஃப் பேஸ்ட்ரி டிசர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் வந்து நிறைய பஃப் பேஸ்ட்ரிஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் வந்து ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஃபோ வீட்லேயே எப்படி பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் ரெடி பண்ணலான்ற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட் வந்து ஃப்ரீசரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் சீக்கிரமே ஸ்பாயில் ஆயிரும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் அதை வெளியே வைங்க. வெளியே வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாவு வந்து லூஸ் ஆயிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து அது பீசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல லைட்டாக கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மேலே இருந்த எக்ஸ்ட்ரா அந்த மாவை நீ எடுத்துக்கலாம். இப்போ நான் பீட்ஸா கட்டுற வச்சு இதை நான் வந்து பீசஸ் போட போகிறேன். நீங்கள் நைஃப் இருந்து அதை வச்சும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 9 பீசஸாக போட போகிறேன். நீங்கள் வந்து 6 பீசஸாக போட்டாலும் உங்களுக்கு என்ன வித ஷேப்பில் சைஸில் வேணுமோ அந்த இதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுறனால நான் வந்து 9 பீசஸ் வர மாதிரி இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த பீசஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண ஜாம் தான் யூஸ் பண்ணேன். இது கிரைன்பெரி ஜாம், மேங்கோ ஜாம், அக்கறை சாக்லேட் ஷேப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து 3 விதமான ஜாம் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஜாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஷீட்டை, அதை எடுத்து நம்ம முதல்ல எல் ஷேப்பில் மேலே ஒரு கட் கொடுத்துக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு எல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். அதாவது சதுரமாக கட் பண்ணும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிற 2 கார்னரை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்துக்கிற போகிறோம். இங்கே பாருங்கள், முதல்ல நான் ஒரு எல் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு ஒரு எல் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். அதாவது கார்னர்ஸ் மட்டும் நான் கட் பண்ணல, ஆப்போசிட் கார்னர்ஸை மட்டும் நான் கட் பண்ணுறேன். அது வந்து நமக்கு ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கணும். ஸோ நாம் வந்து ரெண்டு சைடு கட் பண்ணதை ஓப்பன் பண்ணி அதை புக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சரியாக கட் ஆகலைன்னா நைஃப் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிரும் நமக்கு அது. மாதிரி நீங்கள் இதை ஜாம் யூஸ் பண்ணும்பொழுது ஃப்ரிட்ஜில் ஜாம் வச்சுருந்தீங்கன்னா வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் சமையல் விருந்தில் ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணுற ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா, இதில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க கிரேன்பெரி ஜாம் இதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நாம் வந்து அதை லைட்டாக நம்ம நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது ஜாம் நமக்கு வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் சீல் பண்ணால் போதும். இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங்கை வெளியே பார்ட் இருக்குலையே அதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா நீங்கள் வந்து ஓவர்லாப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று அதுக்கு மேலே அப்படி ஓவர்லாப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஜாம் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து மேங்கோ ஜாமும் உள்ள வைக்க போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் சமையல் விருந்தில் வெஜிடேரியன் பஃப் எப்படி பண்ணுறது, சிக்கன் பஃப் எப்படி பண்ணுறது, அதே போல் எக் பஃப் எப்படி பண்ணுறங்கிற ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண மேங்கோ ஜாமை உள்ளே வச்சிடலாம். இதில் பைனாப்பிள் ஜாமும் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது அதே மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் இருக்க பார்ட்டை இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் சாக்லேட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணணும். இதில் நீங்கள் வந்து சாக்லேட் ஷேப் தான் வைக்கணும், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், இல்லைனா நட்ஸ் ஏதாவது க்ரஷ் பண்ணி அதை வைக்கலாம், இல்லைனா கோகோனட் சுகரில் கலந்து அதையும் வச்சு நீங்கள் ரோல் பண்ணலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் மிச்சர் இருக்க ஷீட்டையும் முடிச்சுறேன். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஓவனை 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்க நேரத்தில் நம்ம வந்து ஒரு முட்டையை உடச்சி நல்லா அடிச்சுட்டு அது ஒரு எக் வாஷ் மாதிரி நம்ம அந்த பேஸ்ட்ரி மேலே வைக்க போகிறோம். எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். அது தவிர ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும்போது அவுட்டர் லேயர் வந்து நல்லா மொறுமொறும் நல்லாவே இருக்கும். இப்போ ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக் வாஷ் பண்ணதை நம்ம வந்து ஓவனில் 70 மினிட்ஸ் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு எடுக்கணும். எடுத்தால் இப்போ அருமையான பஃப் பேஸ்ட்ரிஸ் ஜாம் ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அவுட்டர் லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் இருக்குது.
இதை வந்து ஈவினிங் டைமில் காஃபியோட சர்வ் பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். கட்டாயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான அந்த டிசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைமில் இது வந்து ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ண வீடியோ சொன்னிக்கொண்டே பார்க்கலாம். அப்படின்னு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.